ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிளிஃபயர் போட்டுக்கிறோம் இந்த ஆம்பிளிஃபையரோட ஒரு அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் நம்ம ரெண்டுமே சொல்லலாம் இது போட்டோடனே ரொம்பவே நல்லாயிருக்கும் இது போட்டோன்னா வீடு அதிரும் அப் பயங்கரமாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நான் சொல்ல வரும்ல இதுக்கு எது சூட் ஆகும் இது உங்களுக்கு தேவையாக தேவையில்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் அந்த ஆம்லிஃபேரோடய பிரைஸ்லாம் ரொம்ப லோ பச்சுட்டு தான் இடையிலேயே நம்மளுக்கு எல்லாமே தமிழை என்ன பார்த்துருப்பீங்க நம்ம உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இதில் என்ன பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோம் இவன்மேலே யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லை அப்படிங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் தட்டி விட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்குள்ளான வீடியோக்குள்ளே போகலாம் ோட் ஃபுல் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னால் இது யாருக்கு தேவைப்படும் இது யாருக்கு தேவைப்படாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம் யாருக்கு தேவைப்படுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹோம் தேட்டர் வச்சுருப்போம் எல்லாருமே நம்ம அந்த ஹோம் தேட்டரில் உள்ள ஐசி தான் இதுலையும் யூஸ் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி தேர்ட்டி ஐசி தான் நார்மலாக ஹோம் தேட்டர்லேயும் டுவெண்ட்டி தேர்ட்டி தான் வரும் எஸ்எம்டியில் போட்டு வரும் அந்த ஐசி தான் இருக்கிறதுனால இதுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்பீக்கர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேம்போட லைஃப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரு ஆறு இஞ்சி போட்டிங்கன்னா இருக்கும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ வராது ஆனால் எட்டு இஞ்சி வந்து உங்களால் யூஸ் பண்ணிங்க படிக்கும் படிக்காதான்னு சொல்ல படிக்கும் உங்களுக்கு தேவையான ஒரு கெயின் இருக்காது அது போக ஹீட் ஆகி சீக்கிரமே ஐசி போயிடும் ஸோ எட்டு இஞ்சி அவாய்ட் பண்ணிருங்க எட்டு இஞ்சி ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆம்பு கண்டிப்பாக செட் ஆகாது நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு என் என்னுடைய ரெக்கமெண்ட்னு பார்த்திங்கன்னா நாலுஞ்சு தான் நாலஞ்சுக்கு மேலே நான் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஒரு நாலஞ்சு ஸ்பீக்கரு ஒரு சப்பு வந்து நீங்கள் ஒரு பத்து இஞ்சி அல்லது பன்னெண்டு இன்ச்சு வச்சுருந்தா கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஆனால் சப்புக்கு நம்ம மாஸ்பட்டு தான் போட்டிருக்கோம் தனியாக ஹோல்டுஸ் அதுக்குன்னு செப்பரேட் ஓல்டு கொடுத்து பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி தேர்ட்டிக்கும் தனியாக ஓல்டு கொடுத்து தனியாக பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டுமே மிங்கிள் ஆகாது ரெண்டுமே உங்களுக்கு கம்பாக நிற்கும் எந்த விஷயமே இருக்காது நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் அதனால் உங்களுக்கு இது தேவையா லோ பட்ஜெட்டுங்கிறதுனால நான் உங்களுக்கு டைமிங் கொடுக்கல ஏன்னா அவசரப்பட்டு சிலர் வாங்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கூட கையில் இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ஆம்பு இப்போ நீங்கள் இறங்கி வாங்குறீங்கன்னா இதுக்கு ஸ்பீக்கர் செட்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு வாங்குறதுக்கு ஒரு ஐயாயிரம் செலவாயிரும் ஸோ அந்த செலவை நான் இங்கே இழுத்து வேண்டாம் இது வந்து நான் ரெகுலராகவே மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படி ரேட்டு இன்க்ரீஸ் ஆனாலும் அது என்ன ரேட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக கூட கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இத்தனை தான் உங்களுக்கு கொடுக்கல நீங்கள் வந்து கிடைக்கிதுன்னு சொல்லி அடித்து பிடிச்சி கடனை கடனை வாங்கிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம் உங்களுக்கு தேவையானு மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது போதுமானும் பாருங்கள் ஒரு நாலஞ்சு ஸ்பீக்கர் என் வீட்டுக்கு நாலஞ்சு ஸ்பீக்கரு ஒரு பத்தஞ்சு சப்பு இல்லை பன்னெண்டு ஒரு டைண்டி வாங்கி யூஸ் பண்ணுறேன் போதுமானு பாருங்கள் போதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பெரிய அளவில் இதை வந்து திங்க் பண்ணாதீங்க எனக்கு இது அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு பண்ணாதீங்க உடனே டிடிஸ் ஒர்க் ஆகாமா டால்வி ஒர்க் ஆகுமா அட்வான்ஸ் ஒர்க் ஆகுமான்ன கேள்வியெலாம் என்கிட்ட கேட்காதீங்க எனக்கு அது பதில் இல்லை என்கிட்ட எனக்கு தெரியல சொல் தெரிஞ்சால் சொல்லலாம் எனக்கு தெரியாது ஓகேங்களா இதுதான் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் அதை வாங்கிக்கோங்க அவசரம் கிடையாது பொறுமையாக நின்று பார்த்துட்டு தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் மாதக்கணக்காகவும் இல்லாமல் முடிஞ்சளவுக்கு என்னையளவு எவ்வளோ ஏன்னால் எனக்கும் கொஞ்சம் ஆர்டர் இப்போ ஒரு பத்து ஆர்ட்ரு மொத்தமாக வந்தால் தான் நான் அந்த ஒரு பத்து செட்டு மெட்டீரியல் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக என்னால் அதை கொடுக்கவும் முடியும் ஸோ ஒவ்வொரு ஆர்டராக வாங்கிட்டு ஒவ்வொரு தடவையும் மெட்டீரியல் வாங்கலைன்னா நான் அந்த மூவாயிரம் பட்ஜெட்டுக்கு நான் எக்ஸ்ட்ரா காசு போட்டு செய்கிற மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட்டு பண்ணுறீங்க சந்தோஷம் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஆனால் எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து ஆர்டர் வந்துச்சுன்னா நான் முடி ஆனால் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு வாரம் அதிகபட்சம் பண்ணால் ஒரு மூணு வாரம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஆகாது நான் அது முடிஞ்ச எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் முடித்து கொடுத்துறேன் முடிஞ்சளவுக்கு கால் பண்ணுறதோடு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிடுங்க தேவைப்படுறவங்க உங்கள் நான் அட்ரஸையும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் போடுறேன் நீங்கள் போட்டு விடுங்க இல்லை நேர்லேயே வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதனால் எந்த விஷயமே கிடையாது நீங்கள் நேரில் வாங்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு பேக்கிங் செலவு மிச்சம் பேக்கிங்க்குன்னு எனக்கு உட்காந்து நான் போராடி ஒவ்வொரு அட்டை பெட்டி ஒவ்வொரு கடையாக தேடி தேடி அலையணும் எங்கள் அட்டைப்பட்டி கிடைக்கும்னு சொல்லி இப்போ கிலோ ஒரு கிலோ அட்டை இருபது ரூபா சொல்கிறாங்க அட்டை நம்ம வாங்கி அதை தேடி அலைஞ்சு வாங்கி அதுக்கு தெருமா கொழுகு அதுக்கு பப்புள் சீட்டு ரொம்ப கஷ்டம் அது ஸோ நீங்கள் நேரில் வாங்கிட்டிங்கன்னா நீங்களும் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா எனக்கும் ஒரு வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் ஒரு திருப்தி ஸோ நேர்லேயே வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு ஏரியிலையோ பஸ்லையோ போட்டு விடுங்க அதுக்கு என்ன சார்ஜோ நீங்கள் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம ஆம்போட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்கோம் எந்த மாதிரி குவாலிட்டியில் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கேபினட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேட்ரிக்ஸில் ஆறாயிரத்து முந்நூறு யூஸ் பண்ணியிருக்கோம் இது மே ரொம்பவே ஒரு தரமான கேபினெட் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதுல இது நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல தரமான கேபினெட்டு சாம்கான் வந்துச்சு முன்னால் அதோடு இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு ரெண்டா மேட்ரிக்ஸ்லையும் இப்போது முன்னால் போட்டதோடு இப்போ நல்ல தரமாக போட்டிருக்குறாங்க ஒரு பார்க்கறதுக்கே நல்லா லுக் வரும் ஒரு ஆஷ் கலரில் போ க்ரே கலரில் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு ஒரு பவர் சுவிட்சி வச்சுருக்கோம் அதுபோக நம்ம அந்த போட்டிருக்கிற ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு இரும்பில் கூட போட்டுருக்கலாம் கருப்பு கலரில் போட்டுருக்கலாம் அல்லது வேறு எதாவது பண்ணிடலாம் பட் நான் அதுலேயும் எஸ்எஸில் தான் போட்டிருக்கிறேன் எஸ்எஸ் ஸ்க்ரூ தான் போட்டிருக்கேன் அலைங்கி டைப்பில் போட்டிருக்கேன் சரி பார்க்குறதுக்கு நீங்களும் ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் ஆசையாக ஒன்று வாங்குறீங்க அதில் எந்த குறையும் வைக்கக்கூடாதுனால சிறப்பாக பண்ணியிருக்கேன் அதுபோக எல்இடிக்கு வந்து ஒரு ஹோல்ட்ரு எல்இடி ஹோல்ட்ரு தான் போட்டு தான் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இதில் எந்த விஷயமும் இருக்காது நல்லாயிருக்கும் ரெண்டு ஹோல்ட்டும் கம்மியாக தான் போட்டிருக்கேன் கண்ணை பறிக்காது உங்களுக்கு வந்து லைட்டுங்கிறது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது நார்மலாக ஃபீஷல் ஃப்ரண்ட் வாலியும் பேஸு ட்ரிபிள் சரவுண்டு சென்ட்ரு சப்பு வாலியும் கண்ட்ரோல் தான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான நேப் தான் போட்டிருக்கிறேன் நல்லாயிருக்கும் ஒரு அருமையாக இருக்கும் எல்லா கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் கீழே தான் போட்டிருக்கேன் பேஸுக்கு மட்டும் ஒரு டென் கே போட்டிருக்கிறேன் ஏன் கேட்டிங்கன்னா சில நாலஞ்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உதறும் நாலஞ்சுக்கு புரு புரு புருகுன்றும் ஸோ நீங்கள் வச்சாலும் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் எந்த இது இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யுஎஸ்பி அதாவது யுஎஸ்பி போர்டு ஆன் ஆகிறதுக்கு ஒரு யுஎஸ்பி சுவிட்ச் வச்சுருக்குறோம் அதுலயே நம்மளுக்கு வந்து ஆக்ஸும் ஒர்க் ஆகி ஆக்ஸுங்கிறது மூணுமே தனித்தனி செப்ரேட்டாக தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் மூணு ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டிவி டிடிஹெச் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுபோக போக ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஒன்றுன்னு ஒரு செலக்ட்ரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக பைப் லைன் ஒன் டூ பாயிண்ட் ஒன்றுங்கிறது நம்மளுக்கு அது ஒரு சின்ன புரிதல் வேணும் பைப் லைன் ஒன்றுன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம பைப் லைன் டிவிடி இன்லேருந்து வர்ற அவுட் புட் எடுத்து இதில் இன்புட்டாக கொடுத்தா அவங்களுக்கு ஒர்க் ஆகும் எடுத்து விட்டீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஒன்றுங்கிறது இல்லை அது டூ சேனல் நம்ம ஆக்ஸு ஸ்டீ அந்த ஆக்ஸு யூஎஸ்பி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ப்ரோலாஜிக் மூலமாக பவர் ஆம்புக்கு கனெக்ட் ஆகும் அப்படி டூ பாயிண்ட் ஒன் ஒர்க் ஆகும் உங்களுக்கு இல்லை டூ பாயிண்ட் ஒன் ஒர்க் ஆனோம்னா நீங்கள் சென்ட்ரையும் சரௌண்டிங்கையும் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஒன் ஒர்க் ஆகும் போக நல்ல மாஸ்டர் கான்ண்டர் கொடுத்துருக்கோம் யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ளேயோட யூஎஸ்பி போர்டு தான் கொடுத்துருக்கோம் அதுலேயும் குறையலாமல் ஐ பிளே போட்டிருக்கிறோம் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் பாட்டம் போர்ஸும் நல்லா ஹைட்டாக நல்ல ஒரு குவாலிட்டியான பாட்டம் தான் போட்டிருக்கோம் ரொம்ப சின்னதாக தரையை ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இல்லை நல்ல ஏர் சர்க்குலேஷனும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் ஆம்பும் நீட்டாக இருக்கும் நல்ல ஒரு தரமான ஆம்பில் பேர் இது பார்க்குறதுக்கே லுக்காக இருக்குது இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெயின்ஸ் கார்டு அதாவது ஏசி கனெக்ட் பண்ணுற வயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு த்ரீ பின் ப்ளக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு வந்து ஒரு குறைவாக போடல நார்மலாக நான் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு டூ பின்னா போடலான்னு பிளானு பட்டு சரி அதில் இன்னும் குறைப்பானே அப்படி அதையும் நல்லா பண்ணிடுமேன்ட்டு நான் அதையும் த்ரீ பின்னாகவே போட்டேன் த்ரீ பின் டாப்பாகவே போட்டிருக்கேன் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் ஷார்ட்டாக இருக்காது லென்த்தாகவே இருக்கும் அது த்ரீ ஆளுன்னு சொல்லுவாங்க அதுதான் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் பேனல் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு இயர் பேனலில் இப்படின்னு பார்க்கலாம் இது நான் இன்னும் ஸ்க்ரூ பண்ணலை ஏன்னா உங்களுக்கு உள்ள இன்டீரியர் காட்டணுனால ஸ்க்ரூ பண்ணலை இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ஃபீஸ் ஒன்று போட்டிருக்கிறோம் இதுக்கு வந்து ஒரு ஒன் ஆம்பியர் ஃபீஸ் தான் போட்டிருக்கோம் ஏதாவது ஷார்ட் சர்க்கிட்டே எது ஆனாலும் உங்களுக்கு வந்து இது வந்து போயிடும் பீஸ் போயிடும் ஸோ அப்புறம் இருக்காது அப்புறம் வந்து நம்ம ஸ்பீக்கர் டெர்மினல் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பீக்கர் டெர்மினல் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ஒன்ஸ் தான் மாட்ட போகிறீங்க ஒய் மாட்ட நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டாவது இது உடஞ்சி பின்னால் கூடி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு பின்னால் பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டேன் ஸோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்புறம் ஒரு டோல் ரோடு ஃபேன் ஏர் அவுட்டுக்காக வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூத் சேனல் அதாவது ஒரு ஆக்ஸ் இன்புட்டை ஒரு டிடிஹெச்சு டிஷ்ஷு ஆக்ஸு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தனித்தனியாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் மூணுமே கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எது வேணுமோ ஃப்ரெண்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த விஷயமே இருக்காது அதனால் ஒரு பைப் பயனொன் டிவிடி பிளேயர் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பைப் பயணம் இன்புட் செலக்ட்ரு வச்சுருக்குறோம் இன்புட்டுக்காக ஒரு ஆர்சிஐ பின் போட்டிருக்கோம் அதுபோக போக ஆண்டனா எஃப்எம்மோட ஆண்டனாக்கு வயர் போட்டிருக்கோம் கொஞ்சம் நினைத்தான் போட்டிருக்குறேன் தேவைப்படுறவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத்தும் இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும் எஃப்எம் கிஃபம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஓகே நம்ம இன்டீரியரில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இன்டீரியர் பார்த்துட்ருக்கோம் இன்டீரியரில் என்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்க்கலாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம ரெடி பண்ணுறதில்ல நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம ஒரு சிம்பிளாக நம்ம நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் ப்யூர் காப்பர் தான் இதை நீங்கள் வாங்கி நீங்கள் காப்பராக அலுமினியமாக நீங்கள் வாங்கி செக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு மூணு ஆம்பியர் போட்டிருக்கேன் சப்பாம்புக்காக அந்த சப்பாம்பு வந்து நம்ம ஏசி டிசியை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு த்ரீ ஆம்ஸ் டயவ்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் த்ரீ நிக்ஸில் தான் போட்டிருக்கிறேன் அதுக்கு வந்து டிசிஎஃப்யூருக்கு டிசிய வேணுங்கிறதுனால நம்ம வந்து கப்பாஸ்டர் போட்டிருக்குறோம் ரெண்டு கப்பாசிட்டி நாலாயிரத்தி எழுநூறில் ஐம்பது வல்ட்டு போட்டிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் மூணாம் பேருக்கு தான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த டம்முங்கிற சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்காது ஸோ அதனால் நான் வந்து அதிகமாக போட்டிருக்குறேன் சப்பாம்பு பார்த்திங்கன்னா நம்ம கேட்டக்கோட சப்பாம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம வீடியோவில் நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம் பட் நம்மளும் அதை பெரிய அளவில் நோட்டீஸ் பண்ணல பட் யூஸ் பண்ண ரொம்பவே பிரமாண்டமாக இருக்குது ஹீட் இஷ்யூவே இல்லைனாலும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் கடா ஹீட்டாக தான் ஹீட்டாக தான் பார்த்தேன் நல்லா ஹீட்டே இல்லை நல்லா இருந்துச்சு பஞ்சிங்கும் சூப்பராக இருக்குது அதுவும் நம்ம வசந்த பிரியை மேட்ச் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்துச்சு சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரீசனபுளான ரேட்டு தான் நல்ல காமனண்டு எல்லாமே தரமான காமனண்ட்டு பிசிபியும் நல்ல தரமான பிசிபி தான் போட்டிருக்கிறாங்க ஸோ எந்த இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது அப்புறம் டுவெண்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி தேர்ட்டியில் அஞ்சு சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் அது கெப்பாசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ நினிக்ஸும் கெல்ட்ரான் கெப்பாசிட்டி தான் போட்டிருக்காங்க நல்ல ஒரு தரமான காமனண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க டுவெண்ட்டி தேர்ட்டிங்கிறது ரொம்பவே ஒரு கிளாரிட்டி ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணுற கிளாரிட்டியாக இருக்கும் ஹீட் சிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு டைப் ஹீட் சிங் போட்டுருக்குறோம் ஹீட்டு இஷ்யூ வந்து உங்களுக்கு சுத்தமாக இல்லை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஹீட்டு இஷ்யூவே இல்லை அப்புறம் ஸ்பீக்கர் டர்ம்லாம் நல்லா ஒரு குளூ போட்டு ஓட்டிருக்கோம் பின்னளந்து குத்தோம்னா இந்த பக்கம் பிதிங்கிட்டு வந்தோம் சிலது சம்டைம்ஸ் அந்த இது வராது வயர்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் பார் தேர்ட்டி சிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த எந்த ஒரு குறையுமே வைக்கல நான் நார்மலாக ஆம்பு செஞ்சால் இப்படி செய்வேணும் அப்படி தான் செஞ்சுருக்கேன் மெயினானது பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக்கு மசந்த் ப்ரோலாஜிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் சக்க போடு போடுற ப்ரோலாஜிக்கு இருக்குது தரமாக இருக்குது ஒரு மினி ப்ரோங்கிறது ஒரு சிம்பிளாக ஒரு நல்ல கான்செப்டில் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்திங்கனாலும் தெரியும் அதுக்கு நம்ம வந்து ஒரு டொல்வோல்டு ரெகுலேட்ரு ஃபைவ் வோல்ட் ரெகுலேட்டர் யூஎஸ்பிக்காகவும் டொல் ஓல்டு ஃபேனுக்காகவும் நம்ம எல்இடி ஃபைவ் ஓல்டு தான் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு எல்இடி வெளிச்சம் கம்மியாக இருக்கும் ப்ளூ கலர் எல்இடி கொடுத்துருக்குறேன் என்ன கலர் வேணுமோ பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒயரிங்கை நீட்டாக முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் இன்னும் அடுத்தடுத்து பண்ணும்போது இன்னும் நீட்டாக பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி பண்ணணும் அப்படின்னா இன்னும் நல்லா பண்ணிக்கலாம் அது போக நிறைய ஆர்ட்ரு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் அடுத்தபடியான ஒரு இதுக்கு போய்க்கலாம் இதில் ஒரு ட்ராபேக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ண முடியாது அது மாதிரி டுவெண்ட்டி தேர்ட்டிக்கும் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ண முடியாது சபா முகமான போட்டுக்கலாம் அது போக நீங்கள் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது வால்யூமும் மாஸ்டர் கண்ட்ரோலாக ஃபுல்லாக குறைச்சிட்டு ஆன் பண்ணுங்கள் ஃபுல்லாக குறைச்சிட்டு ஆஃப் பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த டொம்மு கிம்முங்கெலாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் வால்யூமை ஃபுல்லாக வச்சுட்டு ஆன் பண்ணிங்கன்னா டொம்மு கிம்முன்னு கேட்க தான் செய்யும் அதனால வந்து இஷ்யும் கிடையாது பத்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஏதோ ப்ராப்ளம் மாதிரியே உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் மாஸ்டர் கண்ட்ரோல ஃபுல்லாக குறைச்சிங்கன்னா அந்த அந்த கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருக்காது தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் எல்லா பொருளுமே காமண்டுமே தரமான காமண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கு ரெண்டு பொருள் மாதிரி தெரிஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒரு ஆம்பு செய்யணும்னா கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சி மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணால் தான் ஒரு ஆம்பை ரெடி பண்ண முடியும் ஸ்க்ரூ கொண்டு எல்லாமே நம்ம அந்த பேக்கெட்டில் வாங்குறது கிடையாது இதுக்குன்னு செப்ரேட்டாக நம்ம தனியாக வாங்குகிற ஸ்க்ரூ ஐட்டங்கள் தான் நல்ல குவாலிட்டியான ஸ்க்ரூ ஐட்டங்கள் மர என்ன டைட் வச்சாலும் லூஸ் ஆகாத அளவுக்கு தான் ஸ்க்ரூ கொண்டு எல்லாமே வாங்கி போட்டிருக்கோம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் பக்காவாக பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி தேர்ட்டியும் சப்பாம்பும் நீங்கள் வந்து ஒரே பவர் சப்ளையில் கொடுக்கும்போது நாளைக்கு நீங்கள் சப்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பவர் ஆம்பில் உங்களுக்கு பிரச்சனை வரும் டுவெண்ட்டி தேர்ட்டி அடிக்கடி அடி அடி வாங்கும் ஸோ நான் அந்த தடவை தனித்தனியாகவே போட்டிருக்கேன் நீங்கள் சப்பு உங்கள் கையில் இல்லாட்டனாலும் நீங்கள் வந்து அழகாக ட்வெண்ட்டி தேர்ட்டியில் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் ட்ரைவ் பண்ணலாம் அழகாக இருக்கும் வந்த பிறகு ஜேபியில் கூட ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் நான் வச்சுருக்கு ஹெய் வச்சிருக்கேன் டியூல் மேக்னெட்டு அதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் பத்து அஞ்சுலாம் வச்சிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பிரியாம்பு ரொம்பவே சூப்பரான ஒரு புரோலாஜிக்கு அருமையாக இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது யாருக்கு தேவை தேவையில்லைங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாருக்குமே கொடுக்கணும் கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒன்று தான் ஆர்டர் பண்ணணும்ல எத்தனை நாள் ஆர்டர் பண்ணி வச்சு வாங்கிக்கோங்க ஆனால் தேவையான்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து இது போதும் அப்படின்னு நினச்சி மன நிலைமை இருந்தால் தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எந்த விஷயமே இருக்காது ஸ்க்ரூ மறு எந்த குறையும் வைக்கல எனக்கு ஆர்டர்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா மெட்டீரியல் நம்ம வந்து மொத்தமாக போடும்போது ரேட்டு கம்மியாகும் ஸோ அதில் நான் உங்களுக்கு இன்னும் நல்லபடியாக பண்ணி பண்ணிக்கொடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் மறந்துட்டானான்னு தெரியல ஏதாவது சொல்ல மறந்துட்டானான்னு தெரியல ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்லேயே தெரியப்படுத்துங்க அல்லது வாட்ஸ்அப் வந்துடுங்க வாட்ஸ்அப் வந்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ நண்பர்கள் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்கள் இருக்கீங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு ரொம்பவே ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ வந்துட்டிங்கன்னா நல்லது அப்போது நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்க மாட்டேன் ஆனால் ஸ்டேட்டஸில் வச்சுருந்துருப்பேன் செப்பரேட்டாகவும் அனுப்பியிருப்பேன் ஆடியோ டெஸ்டிங் எல்லாமே நான் அதில் உங்களுக்கு அனுப்புகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு சேனலில் இது காப்பிரைட்டு இஷ்யூ வரும் காப்பிரைட்டில் தான் அதிகமாக நிறைய வீடியோக்கள் காப்பிரைட் ஆகி தான் கிடக்கும் ஏன்னா எங்கேயோ தொலைவில் இருக்கிறவங்க உங்களால் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாது ஸோ காப்பிரைட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு அதில் ஃபுல்லாகவே நான் நிறையா வீடியோ ஆடியோக்கள் போடுறேன் தெரியாமல் போடல தான் போடுறோம் சரி அதில் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி பட் அது நம்மளுக்கே அது ப்ர ப்ராப்ளமாக வந்துட்டுருக்கு ஸோ குறைச்சிக்கலாம்னு பார்க்குறேன் உங்களுக்கு நீங்கள் இதில் வாட்ஸ்அப்பில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில் ஏ டு செட்டு அதாவது ஆடியோ டெஸ்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ப்ரைவேட்டாகவே உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன் ஸ்டேட்டஸில் இருப்பேன் அதுபோக ப்ரைவேட்டாகவே நாங்கள் அனுப்பிவிட்றோம் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு எனக்கு வந்துட்டிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்